வணக்கம் வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் தினசரி ஆங்கில வாக்கியங்களை நாம் இந்த வீடியோலையும் தொடர்ந்து பார்க்கலாம் நம்பர் ஒன் பொய் சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்லை நம்ம தினசரி உரையாடலில் அடிக்கடி இந்த வாக்கியத்தை பயன்படுத்துவோம் இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் ஐ டோன்ட் நீட் டு லை ஐ டோன்ட் நீட் டு லை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அவ பொய் சொல்லியிருக்கலாம் நல்லா கவனிங்க அவ பொய் சொல்லலாம் இல்லை அவ பொய் சொல்லி இருக்கலாம் எப்படி சொல்லும் இங்கிலீஷ்ல ஷீ could have lied she could have lied नेक्स्ट பார்க்கலாம் நான் சத்தியம் பண்றேன் இனிமே நான் உங்ககிட்ட பொய் சொல்லவே மாட்டேன் i swear on you i will never lie to you i swear on you i will never lie to you நல்லா கவனிங்க is w e a r swear இந்த வெர்புக்கு சத்தியம் பண்றதுன்னு அர்த்தம் சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம் பல பேர்த்த நம்ம வந்து ஏதாவது கேள்வி கேட்கும்போது நேரடியாக விஷயத்துக்கு வராமல் ஏதாவது பேசுவாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் கதையை நடக்காத சொல்லுவோமா இது இங்கிலீஷில் டோன்ட் ஸ்பின் ஏ யான் டோன்ட் ஸ்பின் ஏ யான்னு சொல்கிறோம் அடுத்தது பார்க்க போகிறோம் நம்பர் டூ எங்கள் மாமா ஒரு சகலகலா வல்லவர் எப்படி சொல்றது இங்கிலீஷில் மை அங்கிள் ஈஸ் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மை அங்கிள் ஈஸ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் ஆனா என்னோட மாமி ஒரு அப்பாவி வெகுளி இழிச்சவாயி வெளுத்ததெல்லாம் பாலும் நினைக்கிறவங்க எப்படி சொல்லுவோம் பட் மை ஆண்டர்ஸ் சோ கலிபிள் பட் மை ஆண்டர்ஸ் சோ கலிபிள் அடுத்தது பார்க்கலாமா நம்பர் த்ரீ எவ்வளவு நாழி நேத்தி நைட்டு நீ தூங்காம முழிச்சிட்டு இருந்த யாரையா பார்த்து கேட்போம் ஹவு லாங் வேர் யூ ஆப்

ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம் பீ ப்ரீஃப் ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம் நல்லா கவனிங்க ப்ரீஃப்னால் சுருக்கமாகன்னு அட்த்தம் ஓகே இந்த இடத்துல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன் கத்துக்கலாம் இன் அ நட் என்ன அர்த்தம் சுருக்கமாக இன் எ நட் ஷெல் இந்த ஃப்ரைஸுக்கு சுருக்கமாகன்னு அர்த்தம் லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள் சுருக்கமாக சொல்லணும்னா நாங்கள் நொடித்து போயிட்டோம் போண்டியாக போய்ட்டோம்

ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு சீப்பாக வாங்குறத இப்படின்னு சொல்லலாம் எப்படி வி காட் இட் ஃபார் பீனட்ஸ் வி காட் இட் ஃபார் பீனட்ஸ் நெக்ஸ்ட் என்ன நம்பர் ஃபைவ் அவன் சொல்றத செய்யறான் அவன் என்ன சொல்றானோ அதை செய்யறான் எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில் ஹி டஸ் ஓடி சேஸ் ஹி டஸ் ஓடி சேஸ் ஓகே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன் கத்துக்கலாம் வாக் த டாக் நல்லா கவனிங்க வாக் த டாக் என்ன அர்த்தம் சொல்றத செஞ்சு காமிக்கிறத வாக் த டாக்னு சொல்றோம் லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சு காமிச்சிட்டாரு ஹி ஹாஸ் ஜஸ்ட் வாக் த டாக் ஹி ஹாஸ் ஜஸ்ட் வாக் த டாக் ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம் நம்பர் சிக்ஸ் என்ன பார்க்க போறோம் நான் உனக்கு ஒரு சுமையா இருக்க விரும்பல எப்படி சொல்லுவோம் ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ பேர்டன் டு யூ